இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி ஆயிட்டோமா, தலை மட்டும் தான் சீவணும். என்னடி இது, எப்ப ஆரம்பிச்ச அலங்காரம், இன்னுமா முடியல, சீக்கிரம் கிளம்புங்கடி. நான் என்னமா செய்யறது, என் சீப்ப காணோன்னு தேடிட்டு இருந்தேன். ஏண்டி உன் சீப்ப காணோன்னா வீட்டுல வேற சீப்பே இல்லையா? அம்மா தலையிலேயே சீப்ப வச்சுக்கிட்டு வீடு முழுந்த சீப்ப தேடிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடி கூத்துது, சரி மகா சீக்கிரம் கிளம்புங்க. பின்னாடி வாசக்கதவு சாத்தா வந்துட்டேன், போய் சாத்திட்டு வா. போ மகா. இத வந்துட்டேன் புத்திரன். எனக்கு ஒரு அவசர உதவி செஞ்சு தரையா? என்ன? என் நண்பனுக்கு அவசரமா கொஞ்சம் டிஃபன் செஞ்சு தரேன். எப்ப? நாளைக்கு செஞ்சு தரதுக்கு அவசர உதவி இப்ப கேக்குறேன், இப்பதான் வேணும். ஏய் இப்பெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது, நீ முதல்ல கிளம்பு. என்ன மகா, ஒரு அன்பு உடம்புறப்புக்கு இது கூட செஞ்சு தர மாட்டியா? இங்க பார் சம்பந்தம், உதவிக்கெல்லாம் ஒரு கால நேரம் இருக்கு, இப்பெல்லாம் முடியாது. ஓ ஃப்ரெண்டுக்கு நீ ஹோட்டல்ல வாங்கி. என்ன மகா, ஹோட்டல் வாங்கி கொடுக்க எனக்கு தெரியாமையா? நான் ஓட்ட வந்து கெடுக்கிட்டு இருக்கேன், அதான் எனக்கே தெரியும்ல. அப்புறம் என்ன, அதான் உனக்கே தெரியுதுல்ல, போ நீ வாங்கி. என்ன மகா, நம்ம வீட்ல இருந்து 4 லிட்டர் வந்து குடியிருக்காரு, அவருக்கு நம்ம செஞ்சு நம்ம கையால கொண்டு போய் கொடுக்கறதான முறை, அதை விட்டுட்டு ஹோட்டல் போய் வாங்கி கொடுக்கறது நல்லாவா இருக்கும். நல்ல ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தா நல்லதா இருக்கும். என்ன மகா, நீ நேத்து வந்து நான் குற்றாலத்துக்கு போனப்ப நல்ல பிரியாணி அது இதுன்னு எப்படிலாம் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? அவருக்கு வந்து நம்ம கையால சமைச்சு கொண்டு போறதான முறை. என்ன சிஸ்? என்ன சிஸ்ஸா? அதுவா, சிஸ்டர் தான் சாட்டா சுருக்கி சிஸ்ன்னு சொன்னேன். ஏய் இந்த சிஸ் புஸ்ன்னா நல்லா இருக்காது, பாத்துக்க, ஒழுங்கா கூப்பிடு. சரி நீ எப்படி விருப்பப்படுறியா அப்படியே கூப்பிடுறேன். எனக்கு உடனே 2 தோசை மட்டும் சுட்டு தரியா? ஏய் உன்னோட பெரிய துயரண்டா, 2 தோசை மட்டும் போதும்ல, வேற எதுவும் கேட்க மாட்டியே. போதும் போதும், அந்த 2 தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் செஞ்சு தரணும்ல. அது ஒண்ணும்ல, 2 வெள்ளைப்பூடு, 2 வெங்காயம், 2 பட்டை மிளகாய், 2 கல் உப்பு, எல்லாத்தையும் போட்டு அரைச்சு சட்னி செஞ்சா சரியா போகுது. என்ன நீ அரைக்க போற? எல்லாத்தையும் எடுத்து மிக்சில போட்டேனா மிக்சி அரைச்சு தரப்போது, அதை அப்படியே சாப்பிடலாம். உன் கையால சமைச்சா நல்லா இருக்கும், அதனாலதான் சொல்றேன். போ 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 போச்சா? நல்லா முருகலா எண்ணெயில ஊத்தி தோசை விடு. ரெடியா? குடி. என்ன சட்னியா கண்ணா? எல்லாம் உள்ள இருக்கு பாரு. உள்ள இருக்கா? சரி 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 சரி. தோசை நெய் ஊத்துனியா? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ். ஆஹா, இதுதான் மகா கைவண்ணங்கிறது. சரி இனி நீங்க தாராளமா போலாம். எங்க போறது? அடுப்படியே கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் போணும். பாவோன்னு ஒரு வேலை பார்த்தா 9 வேலை வருது. சரி சூடாறதுக்குள்ள நான் போய் குடுத்து வந்துறேன், அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சரி மகா, போய் கிளீன் பண்ணிட்டு அப்படியே கதவை சாத்திட்டு வந்துடும். சரியா, நீ போய் உள்ள ஜன்னல் கதவெல்லாம் சாத்திட்டு வந்து. அண்ணன் விட்ட கை என்னை ஆட்டி வைத்த கை உன்னை. 2 தோசை இருக்கு, அவருக்கு 10 மா. மலேசியா காரர் தானே, அவர் டயட்ல தான் இருப்பாரு. சட்னி நல்லா இருக்கு. என்ன பூட்டி இருக்கு? என்ன இன்னுமா குளிக்கிறாப்ல? எவ்வளோ நேரம்? ஹலோ சார், ஹலோ எச்சூஸ் மீ, ஹலோ மலேசியா பிரதர், ஐ ஆம் சம்பந்தம் ஹியர். ஹலோ சார் பிரதர். என்ன எங்க இருக்கேன்? ஹலோ ஹலோ, கை வலிக்குதுங்க. எங்க போய் தொலைஞ்சாரம் தெரியலையே. என்ண செருப்பு எங்கண்ணா? சாப்பாடு கொண்டு என்ன சம்பந்தம்? ஞான சம்பந்தம். இத பாருங்க, விஷயம் என்னன்னு சொல்லுங்க, அதை விட்டுட்டு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க. ஹலோ என்னங்க, யார்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? சம்பந்தம் இருக்கிறனால இந்த சம்பந்தம் பேசுறேன், சம்பந்தம் இல்லைன்னா அப்படி சம்பந்தம் பேசுவேன்? சம்பந்தம் நானே டென்ஷன்ல இருக்கேன், விஷயம் என்னன்னு சட்டுன்னு சொல்லுங்க. சார் உங்களை டிஃபன் கொண்டு வந்திருக்கேன் சார், நீங்க பாட்டுக்கு எஸ் ஆயிட்டீங்க. என்னது எஸ்ஸா? சார் எஸ்னா எஸ்கேப்னு அர்த்தம் சார், அதைத்தான் சாட்டா சொன்னேன். எனக்கு வேலை இருந்துச்சு, நான் கிளம்பி வந்துட்டேன். ஹலோ
தோசை விட்டு கொண்டு வந்தேன். அப்ப இத என்ன பண்றது? நான் உங்ககிட்ட அதெல்லாம் கேட்டேனா? என்ன சார், இப்படி ஒரே வார்த்தையில நான் உங்களுக்கு செய்ய நினைச்ச உதவிய இப்படி கொச்சப்படுத்துறீங்க? இத பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா அதுவே தினமும் எதிர்பார்ப்பாயிடும். நீங்க எனக்கு செஞ்ச உதவி வீடு பார்த்து குடுக்கறது, அதை குடுத்துட்டீங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க டென்ஷன் ஆகாம கூலா இருங்க, முதல்ல போனை வைங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹலோ 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 சார், சார் என்ன கட் பண்ணிட்டேன்? ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தான்னு சொல்லி ஒரு பிரியமா கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தா இப்படி இன்சல்ட் பண்றேன். சோ இது வேற சுடுது, இது வேற திட்டுமே. மகா இந்தா போய் கழுவி வை. நீ முதல்ல பாரு பாரு. ஏய் சம்பந்தம், என்ன உன் ஃப்ரெண்ட் தோசை எல்லாம் திங்க மாட்டே பீசா தான் திம்பேன்னு சொல்லிட்டானா? இல்ல, நான் கொண்டு போனேன், கதவு பிடி கிடந்துச்சு, அவர் எங்க வெளியே போயிட்டாரு. நீ தோசை கொண்டு போறது அவனுக்கு தெரியுமா? இல்லப்பா, நான் சொல்லிட்டு தான் வந்தேன், நீங்க இருங்க சாப்பாடு கொண்டு வரேன், சாப்பிட்டு போங்கதான் சொன்னேன். அவர் பாட்டுக்கு போயிட்டாப்ல. உன் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான்? நீ ஒரு லூசுனா அவன் முழு லூசா தான் இருப்பான். உங்களை மாதிரி ரெண்டு லூசுங்களுக்காக நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சேன் பாரு, என்ன சொல்லணும். இந்தா குடி வா.